ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, நீ எதை நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய்? யாருக்காக காத்து கொண்டிருக்கிறாய்? யாருடன் வாழ வேண்டும் என்று பொறுமையோடு இது நாள் வரை என்னிடம் வேண்டிக் கொண்டு எதற்காக அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களை இழந்து இன்று துக்கத்துடன் சந்தோஷமான தருணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் என் பிள்ளையிடம் உன் சாயப்பா பேச வந்திருக்கிறேன். நான் சொல்வதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேளேன் பிள்ளையே. இது உன் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். உன் வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்திற்கும் பொறுப்பு நீதானே என் செல்லமே. சிறிது பொறுமையோடு இருந்தால் அனைத்தையும் கடந்து வந்திருக்கலாம். உன் அவசரத்தால், நீ அவசரப்பட்டு எடுத்த முடிவால் இன்று இப்படி வேதனையுடன் அனைவரும் உன்னை அவமானப்படுத்தும் அளவு அவர்களுக்கு இடம் கொடுத்தது யார் தங்கமே? நீதானே என் பிள்ளையே. உங்கள் இருவருக்குள் என்ன நடந்திருந்தாலும் அதை பொறுமையோடு கையாள்ந்திருக்க வேண்டும். இப்போது இந்த பிரிவு என்ற வார்த்தைக்குள் உங்கள் இருவருக்கும் இடையே யார் யாரோ வந்து உங்கள் இருவருக்கிடையேயும் இருக்கும் பிளவை அதிகப்படுத்தி விட்டார்கள். என் பிள்ளையே, இனியாவது உன் சாயப்பா சொல்வதை கேட்பாயா? நீ கேட்டால் உன் வாழ்க்கையில் வெற்றியடையலாம். நீ கேட்டால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடையலாம். நீ கேட்டால் உன் வாழ்க்கையில் உன் துணையை அடையலாம். என் கண்ணே, சற்று பொறுமையோடு கேள். எதற்கும் அவசரப்பட்டால் எந்த வழியும் பிறக்காது. என் கண்ணே, தாழ்ந்த இடத்தில்தான் தண்ணீர் நிற்கும் என்பது போல் நீ தாழ்ந்து போனால் எந்த தவறும் இல்லையே என் செல்லமே. இது உன் வாழ்க்கை. நீ வாழ வேண்டிய வாழ்க்கை. இதை இப்படியே விட்டுவிட்டால் உன் வாழ்க்கையில் அர்த்தமில்லாமல் போய்விடும். இருவரில் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போனால்தான் வாழ்க்கை சுகமாக இருக்கும். என் அன்பே, அந்த விட்டு கொடுத்து போவது நீயாகவே இரு என் செல்லமே. தாழ்ந்த இடத்தில் தண்ணீர் நிற்கும் என்பது போல் நீ தாழ்ந்து போனால் தப்பில்லையே. உன் வாழ்க்கை செழிப்பாக மாறுமல்லவா? அதனால் உன் சாயப்பாவின் சொல்லை கேட்டு நீ உன் துணையிடம் விட்டு கொடுத்து போக பழகு. தெய்வம் சேர்த்த உறவுகள் நீங்கள். இதில் பிரிவு என்று வரக்கூடாது. ஆனால் விதியின் காரணமாக வந்துவிட்டது. அதை சரி செய்வது என் பிள்ளையின் கையில் உள்ளது. நீ உன் சாயப்பாவின் பிள்ளை. என் கண்ணே, விட்டு கொடுத்து போவதில் எந்த தவறும் இல்லை என்று உன் மனதில் பதியவை. உன் சாயப்பா சொல்லை கேட்டு உன் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உங்கள் இருவருக்குள்ளும் மூன்றாவது ஒரு நபர் வருவதற்குள் உங்கள் வாழ்க்கையை நீ சரி செய்ய வேண்டும். உன் துணையிடம்தான் நீ விட்டு கொடுத்து போகப் போகிறாய். இதனால் தவறு இல்லை. இன்றே ஒரு முடிவு எடுத்து உன் வாழ்வை சீரமைக்க நீ தயாராக. என் கண்ணே, உன் அப்பா சொல்லை கேட்டு நல்வழியில் நடக்க பழகு. உன் மனதை தூய்மைப்படுத்து. மனம் போல் வாழ்க்கை என்பது போல் உன் மனதை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள். உன் துணையுடன் நீ மகிழ்ச்சியாக வாழும் நேரம் கூடிய விரைவில் வந்துவிடும். என் செல்லமே, நீயும் உன் துணையும் சேர்ந்து எந்த பிரிவும் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்வதையே உன் சாயப்பா நான் விரும்புகிறேன். என் கண்ணே, என் குழந்தையின் முகத்தில் சந்தோஷம்தான் இருக்க வேண்டும். அனுதினமும் கண்ணீர் விட்டு கொண்டு உன் முகத்தில் பொலிவில்லாமல், உன் முகத்தில் புன்னகை இல்லாமல் உன் சாயப்பாவினால் என் குழந்தையை காண முடியவில்லை. என் கண்ணே, உன் சாயப்பா சொல்லை கேட்டு ஒரு நல்லதொரு முடிவெடுத்து உன் வாழ்வை மகிழ்ச்சியாக அமைத்துக்கொள். நான் உன்னுடன் என்றும் நிழலாய் உன்னுடன் நான் இருப்பேன். என் கண்ணே.
உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.